ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளை உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த ஜஸ்ட் 3 மினிட்ஸில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46-52 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு எரிகோ என்ற இடத்திற்கு வரும்பொழுது அங்கே வர்த்தமேயு என்ற ஒரு குருடன் அந்த இடத்துலேருந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துல இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டபோது இயேசுவை அவன் வந்து கூப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியுது. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறத பார்க்க முடியுது. அதே போல் அநேகர் அவனை அதட்டின போதும் அவன் என்ன பண்ணால் இன்னும் மிகுந்த சத்தமாய் ஆண்டவர் கூப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள்லேருந்து நம்மளுடைய பிரச்சனையின் மத்தியிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்கிற போது ஆண்டவர் அந்த அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் நின்று அவனுக்கு வந்து அவனுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கிடைத்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்துவார்கள் என்று ஒரு இது சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறார். பதில் தள்ளும்போது நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொல்கிறாங்க அழைத்துட்டு வரும்பொழுது திடன்கோள் எழுந்துரு. 49 திடன்கோள் எழுந்துரு அழைக்கிறார் என்றார்கள். உடனே 50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஸோ ஆண்டவர் தன்னுடைய பங்கை செய்யும் பொழுது நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய குறிப்பாக இவனுடைய வாழ்க்கையில் இவருடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்பொழுது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அது என்ன மேல் வஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இயேசுவின் நாட்களில் அவர்கள் உதவிகள் பெறும் பொழுது பிச்சை எடுக்கும் பொழுது அந்த மேல் வஸ்திரம் என்ற ஒரு இதை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊரில் தட்டு வச்சு உதவிகள் கேட்குறாங்க. ஸோ அதை போல் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மேல் வஸ்திரம், இயேசு கூப்பிடும்போது அந்த மேல் வஸ்திரத்தையே தூக்கி விட்டு தூக்கி போட்டு விட்டு, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரம். அந்த ஆதாரத்தையே தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆண்டவரிடத்தில் வருகிறத நம்ம பார்க்க முடியுது. பல நேரங்களில் நம்ம வந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் விடணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த விடாமல் அதை நம்ம பிடித்துக்கொள்கிறோம். அது சில நேரங்களில் சில பொருட்களாக இருக்கலாம், சில மனுஷர்களாக இருக்கலாம், சில இடங்களாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ வரும்பொழுது நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளை கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பாஸ்தலமன்றி, இன்று கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறது அன்றே. அதே போல எங்களிடத்திலிருந்து கர்த்தர் நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை அன்றே, சில நேரங்களில் சில காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே வரணும் என்று எதிர்பார்க்கிறது அன்றே, அந்த காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு முழு மனதோடு உங்கள் சமூகத்தில் வந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலை வேளை எங்களை உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றே. எல்லா விஷயம் பொருட்படுத்துவார் நினைத்தங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். Have a blessed day.